செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை. உங்களின் சேவை பலருக்கு தேவை. நேபாள் பகுதியில் நடைபெற்ற சிலம்பு போட்டிகளில் கலந்து கொண்டு 6 தங்கம் 8 வெள்ளி வென்ற கோவை மாணவர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் மேளதாளம் வழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சர்வதேச அளவில் நேபாள் பகுதியில் உள்ள போகாரா என்ற இடத்தில் இரங்கசாலா உள் விளையாட்டு அரங்கில் கடந்த 17ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை யூத் கேம்ஸ் இன்டர்நேஷனல் ப்ரோலீக் சாம்பியன்ஷிப் 2022 எனும் சிலம்ப போட்டிகளை யூத் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பில் நடத்தியது. சிலம்பம், ஒற்றை கம்பு, இரட்டை கம்பு, சுருள்வாள், மான் கொம்பு, தனித்திறமை தொடுமுறை, வேல் கம்பு என பல்வேறு பிரிவுகளில் ஜூனியர், சப்ஜூனியர், சீனியர், சூப்பர் சீனியர் என 4 பிரிவுகளில் 10 வயது முதல் 29 வயது வரையிலான நபர்கள் கலந்து கொள்ளும் போட்டிகள் நடைபெற்றது. இதில் இந்திய நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் நேபாள் மற்றும் சீன நாட்டில் இருந்தும் போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் கோவை சூலூர் பகுதியில் இயங்கி வருகின்ற ரவுத்ர அகாடமியில் பயிற்சி பெறும் மாணவர்கள் 14 பேர் கலந்து கொண்டனர். கடுமையான போட்டிகளுக்கு இடையில் கோவை மாணவர்கள் இறுதிப் போட்டியில் 6 தங்கம் 8 வெள்ளியை வென்றனர். வெற்றி பெற்ற மாணவர்கள் ரயில் மார்க்கமாக கோவை வந்தடைந்தனர். மாணவர்களை வெற்றிக்கு தயார்படுத்திய பயிற்சி ஆசிரியர்களான மாஸ்டர் வெங்கடேஷ், வினோத்குமார், சூரிய நாராயணன் ஆகியோர் தலைமையில் கோவை ரயில் நிலையத்தில் அவர்களுக்கு மேளதாளம் வழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வெங்கடேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து ரவுத்ரா அகாடமியை சேர்ந்த ஒரு தமிழக வீரர்கள். 14 பேரோட நாங்கள் கடந்த வாரம் 17லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் நேபாளில் இருக்கிற போக்ரா அப்படின்ற இடத்துல ரங்கசாலா ஸ்டேடியமில் சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றுச்சு. அந்த போட்டியில் வந்து நாங்கள் 17 பேர் வந்து இங்கேருந்து போய் கலந்துக்கிட்டு 8 பேர் வந்து வெள்ளி பதக்கமும் 6 பேர் வந்து தங்கப்பதக்கமும் வந்து ஜெயிச்சு வந்திருக்கோம். இங்கிருந்து போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரெயின் வழியாக போய் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ஒரு நாள் ட்ராவல் பண்ணி உடல் சோர்வு மனசோர்வு எல்லாமே ஏற்பட்டும் நம்மளோட கலையை இந்த கலையை வந்துட்டு அங்கே போய் நம்ம ஜெயிச்சுட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா, சீனா மற்றும் நேபாள் இந்த 3 நாடுகள்லேருந்து வந்த பிளேயர்களில் 400க்கும் மேற்பட்டவர்கள் வந்திருந்தாங்க. அதில் வந்து நாங்கள் 14 பேரும் 6 பேர் தங்கப்பதக்கமும் 8 பேர் வந்து வெள்ளிப்பதக்கமும் வென்று நம்ம தாய்நாட்டுக்கு திரும்பியிருக்கோம். இது வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது. நம்மளோட இந்தியாவுக்கும் நம்மளுடைய தமிழகத்துக்கும் இது வந்து ரொம்ப பெருமை சேர்த்தது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்காக வந்து எங்களுக்கு நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து நன்றி. ஒவ்வொருத்தரும் வந்து அரசு பள்ளிகளில் படிக்கிறவங்க, அது இல்லாமல் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கான நிதியுதவியெல்லாம் கொடுத்து அனுப்புனவங்களுக்கு வந்து நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான போட்டிகள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அதிகப்படியான போட்டிகள் வந்து நடக்கிறது கிடையாது. அதாவது சர்வதேச அளவிலான போட்டிகள் வெளியே தான் வந்து நடக்குது. தமிழ்நாட்டிலேயே நடந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான ஒரு உடல் சோர்வு பயணச்சோர்வு அது எல்லாமே இல்லாமல் நாங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிக்கிறோம். கவர்மெண்ட்டுக்கிட்ட இந்த போட்டிக்கான இன்னும் வந்து நீங்கள் நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணால் கண்டிப்பாக வந்து நம்மளோட ஒலிம்பிக்கில் வந்தாலும் அதில் வந்து கோல்டு வாங்கி தருவோம் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ரொம்ப நன்றி. அறக்கட்டளைகளும் அவங்களுடைய நம்மளுடைய பேரண்ட்டும் அவங்க எல்லாருமே தான் வந்து நமக்கான செலவுகளை வந்து ஏத்துக்கிறாங்க. இதுல அரசுக்கு வந்து நம்ம கோரிக்கை வைக்கிறது என்னன்னா சிலம்பத்தை வந்து இப்பதான் வந்து படிப்படியா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க மாநில அளவுல தேசிய அளவுலன்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் வந்து வெளிநாடுகளில் போய் எங்களுடைய திறமையை வந்து காட்டிட்டு வரோம் அப்படின்றதுக்காக எங்களுக்கான இந்த ஒரு பயண செலவுகளையும் அங்கே இருக்கிற நுழைவு கட்டணம் இந்த மாதிரி விஷயத்தை எல்லாத்தையுமே எங்களுக்காக கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப நாங்கள் இது மேன்மேலும் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு அங்கே போய் கண்டிப்பாக ஜெயிச்சுட்டு வருவோம். இவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷ காலமாக வந்து இதுக்காக ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்காங்க. ஆல்ரெடி வந்து மாவட்ட அளவில், மாநில அளவில், தேசிய அளவில் வந்து ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இப்போது சர்வதேச அளவில் போயிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க நம்மளுடைய கலையை கற்றுக்கிட்டு நம்மளுடைய சிலம்பக்கலையை விளையாட்டை வந்து கற்றுக்கிட்டு அது விளையாட்டுன்னு தெரிஞ்சு நேபாளும் சீனாவும் வந்து இனிமேல் வந்து அந்த போட்டிகளில் வந்து ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ நம்மளோட கலையை நம்ம தான் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக நீங்கள் இன்னுமே இதுக்கு படிப்படியான சலுகைகள் செஞ்சு கொடுத்தா நாங்கள் இன்னுமே நல்லா பண்ணி கொடுப்போம் அப்படின்றதுல உறுதியாக சொல்லிக்கிறோம்.